வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனமிக் சப்மிஷன் டிஓஎம் சப்ஜெக்டோட யூனிட் டூவோட யூனிட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் டூ பேலன்ஸ் ஆஃப் பேலன்சிங் ஆஃப் மாசஸ். ஸோ அதில் வந்து நம்ம பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ், இன்னொன்று வந்து ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ், ரெண்டு பார்ட் இருக்குது. இப்போ அதில் வந்து பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டெரிவேஷனும் வந்து ஒரு சின்னதாக ஒரு மூணு டெரிவேஷன் இருக்கும். அதை சின்ன ஒரு பிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ பேலன்சிங் ஆஃப் சிங்கிள் மாஸு பை சிங்கிள் மாஸ் இன் சேம் பிளேன். சேம் பிளேனில் சிங்கிள் மாஸை சிங்கிள் மாஸால் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்து பேலன்சிங் ஆஃப் சிங்கிள் மாஸ் பை டூ மாசஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேனு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, பேலன்சிங் ஆஃப் செவரல் மாஸு பை ரொட்டேட்டிங் இன் சேம் பிளேனு. இது வரைக்கும் இருக்கிற டெரிவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த இந்த தேர்ட் டைப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் ஹரிசான்டல் ஸ்கொயர்டு ப்ளஸ் சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஸ்கொயர்டு மாதிரி ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆங்கிள் போகிற மாதிரி இருக்கும். அந்த இதுதான். அது இல்லாமல் ஃபோர்த் டைப் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோர்த் டைப் தான் என்னென்னா, டால்பீஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. டால்பீஸ் மெத்தட் தான் பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் பை டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்கிறத, பேலன்சிங் ஆஃப் செவரல் மாசஸ் ரொட்டேட்டிங் இங்கே டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்ளம். ஸோ டால்பீஸ் மெத்தட்னாலும் இதுதான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து என்னென்னா, கொஷின் கொடுத்துருக்கத வந்து நல்ல கவனமாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி அதை வந்து முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கறத ஆங்கிள் பேஸ் பண்ணி ஆங்கிள் டயக்ராம் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அது லொக்கேஷன் டயக்ராம் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸ் ஒய்ங்கிறது அன்னோன் மாசஸ், அன்னோன் மாசஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடின்னு இருக்குது, அதில் பி வந்து அன்னோன் மாசஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அன்னோன் மாசஸ் இருக்கிற இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ்க்கு ரைட் சைடு போகிறது வந்து பாசிட்டிவ், இந்த சைடு வந்து பாசிட்டிவ் லெங்க்த்து, லெஃப்ட் சைடு போகிறது வந்து நெகட்டிவ் லெங்க்த்து, இல்லைங்களா. ஸோ இப்போ அதனால் ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு மாசஸ்ஸு ஒவ்வொரு மாசஸ்க்கும் ரெஃபரன்ஸ் பிளேன்லேருந்து இருக்க லெங்க்த்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த என்ன லெங்க்த்துங்கிறது. இப்போ நான் எல்ஏ, எல்பி, எல்சி, எல் ஒய்இ, எல்டின்னு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஏபிசிடிங்கிறதுக்கு சம் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸ் ஒய் என்னங்கிறதுக்கு ஆங்கிள் கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் அப்படியே வரைஞ்சி வச்சுட்டு அவங்க என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வரைஞ்சி வைங்க. கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸு, கவுண்டர் கிளாக் வைஸ்னால் கவுண்டர் கிளாக் வைஸ்னு வரைஞ்சிக்கோங்க. எதுவுமே கொடுக்கலாட்டி நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுவே போதுமானது. ஸோ அப்படி எடுத்து முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அன்னோன் மாசஸ் இருக்கிறத தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு க்ரியேட் டேபிள் க்ரியேட் பண்ணும். இந்த டேபிள் க்ரியேட் பண்ணிங்களாலே உங்களுக்கு நாலு மார்க் கிடச்சிரும். ஸோ இந்த டேபிள் க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நாலு மார்க் கிடச்சிரும். ஸோ இந்த டேபிள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே முதல்ல என்னென்ன பிளேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எழுதணும். பிளேன்னா இப்போ என்னென்னலாம் நம்ம எடுத்திருக்கோம் மாசஸ்க்கு, ஒரு மாதம் எடுத்திங்கன்னா அந்த மாதோடது வந்து பிளேனு. ஸோ இப்போ ஏபிசிடி, இப்போ அதுக்கு இடையில வந்து எக்ஸ் ஒய்ங்கிற மாசஸ்ஸு, அதுக்கடுத்து அந்த எப்படி எழுதணும்னா, நமக்கு தேவைப்படுற போகிறது இந்த எஃப்சி சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும், இன்னொன்று வந்து கப்பல், அது வந்து எம்ஆர் எல்லும் தான் தேவைப்பட போகுது. ஸோ இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணால், அந்த இதை அப்படியே பிரித்து பிரித்து பண்ணணும்னா, எம்ஆர்ன்னு இருக்கா, அது எம் தனியாக, மாச ஒரு ரோவு, அதே மாதம் ஒரு காலமும், அதே மாதிரி ரேடியஸு, ரேடியஸ்க்கு ஒரு காலமும், இது ரெண்டையும் சேர்த்தா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு, எஃப்சிக்கு ஒரு காலமும், அதுக்கடுத்து வந்து எல் ஒன்று கொடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் பிளேன் இந்த எல்லை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு காலமும், அதுக்கப்புறமேட்டு கப்புள்னு சொல்லி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறது, ஓகேங்களா. இப்போ மாசுங்கிறது வந்து ஈச் மாசஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுவோம், அதில் என்னென்னலாம் தெரியுமோ அந்த வேலையை போட்டுக்க வேண்டியதான். ரேடியஸுங்கிறது அதுக்கான ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து வேல்யூஸ் வந்துடும். இது வந்து வேல்யூஸ் வராமல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் பிளேன்னா பாசிட்டிவ் இருந்துச்சுனா பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து நெகட்டிவ், அதே பாயிண்ட்னா ஜீரோ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே மல்டி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்துடும். ஸோ இதை போட்டு முடிச்சிங்க அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் பாலிகன் வரையணும், இதை வச்சு கப்பல் பாலிகன் வரையணும். எதில் வந்து அன்னோன்ஸ் கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்கன்னா தான் இதாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ரெண்டு அன்னோன் இருக்குது, இதில் ஒரு அன்னோன் இருக்குது. அப்போ முதல்ல இதை வரைஞ்சிங்கன்னா தான் அடுத்து வந்து என்ன பண்ண முடியும், இதுலேருந்து வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ எடுத்துக்கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா.
ஸோ அதனால் இதுதான் மெயின் கான்செப்டு. இந்த படம் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ இதில் வரைகிறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவில் இருக்க நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிற சைடுக்கு ஆப்போசிட் சைடில் வரையணும். கிளாக் வைஸ்னா கவுண்டர் கிளாக் வைஸ் வரணும், கவுண்டர் கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் எடுத்து வரையணும். பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிற சைட்ஸே வரைஞ்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணி முடிக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஸ்கேல் எடுத்துக்கிட்டு பண்ணணும். இது வந்து ரொட்டேட்டிங் மாசஸ்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ். ரெசிப்ரோகேட்டிங் மாசஸும் சேம் தான், இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் இதே மாதிரி டேபிள் போட்டு சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதில் என்ன கேட்பாங்க அப்படிங்கன்னா, அடிஷ்னலாக டேட்டா எழுதிக்கங்க, டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேல்யூ இருக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிற மாதிரி தான் இருக்கும். ரெசிப்ரோகேட்டிங் மாஸில் ரெண்டு தான் இருக்கும் அதிகபட்சம், அதனால் வந்து ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் தான் வரைகிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் நார்மலாக வரைஞ்சிங்கனாலே என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி விட்ருலாம். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபோர்ஸ் பாலிகன் கப்பல் பாலிங்கன் வரைஞ்சி அன்னோன் மாஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொட்டேட்டிங் மாசஸ் ஓவர். ஓகேங்களா? இதில் வந்து மாசஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், இன்னொன்று லென்த்து கண்டுபிடிக்க சொல்லலாம், இன்னொன்று ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். அந்த மாதிரி மூணு மெத்தட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பேலன்சிங் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ். இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி டேட்டாஸ் எடுத்து எழுதி டேபிள் ஃபார்ம் பண்ணி வேல்யூஸ் போட்டுக்கோங்க, ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் போகிற மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெக்டாங்கிளை வந்து நீங்கள் ஈஸியாகவே டேட்டா வந்து எப்படி எடுத்துக்கலாங்கன்னா, அளந்து மெஷர் பண்ணி எழுதுறதை விட பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துக்கோங்க கொஞ்சம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரெசிப்ரோகேட்டிங் மாஸ்டர்ஸ்க்கு. ஸோ அது வந்து ஹேமர் ப்ளோ ஒன்று. ஹேமர் ப்ளோங்கிறது வெர்டிகல் எஃப்வியூன்னு எழுதுவாங்க, வெர்டிகல் அன்பேலன்ஸ்டு மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கேபிட்டல் பி ஒமேகா ஸ்கொயர்டு ஸ்மால் பி. ஸ்மால் பிங்கிறது பேலன்ஸிங் ஆஃப் மாஸ் பேலன்சிங் மாஸோட ரேடியஸு. ஸோ அதுக்கடுத்து அந்த கேபிட்டல் பிங்கிறது என்ன, பேலன்சிங் மாஸு. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, சி இன்ட்டு எம்ஆர் டிவைட் பை எம்டி இன்ட்டு எம் பேலன்ஸு. ஸோ அதில் எம்டி அப்படிங்கிறதுனாங்கன்னா டோட்டல் மாஸு, அது எம் ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு எம்ஆர். ஸோ அதில் சிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் மாஸு, எம்ஆருங்கிறது ரெசிப்ரோகேட்டிங் மாஸு, எம் ஒன்னுங்கிறது ரொட்டேட்டிங் மாஸு. ஸோ அதில் வந்து இந்த அப்புறம் அடுத்து அதில் ஒமேகாங்கிறது 2π×60, இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒமேகாங்கிறது 2π×60. அதுக்கடுத்து மேக்ஸிமம் வேரியேஷன் இன் ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எஃப்டிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 1 − c எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்டு ஆர் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிலிண்டரோட ரேடியஸு. அதே வந்து மேக்ஸிமம் ஸ்வேயிங் கப்பல் அப்படிங்கிறது சிஎஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a² √1 − c எம்ஆர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு ஆர் சிலிண்டர். ஸோ இங்கே வந்து இந்த வேல்யூ இருக்குதுங்களா, இந்த ரூட் டூவை ஏ பை ரூட்னு மாற்றினா சேம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபார்மை திரும்ப மனப்படம் பண்ணுங்கிறது கஷ்டம் கிடையாது. ஏங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிலிண்டர், ரெண்டு சிலிண்டருக்கு இடையில கிடையாது டிஸ்டன்ஸ் தான் ஏ. அப்புறமேட்டு வந்து மேக்ஸிமம் ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்னென்னா, பி ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் பி, கேபிட்டல் பி ஒமேகா ஸ்கொயர் ஸ்மால் பி. இது வந்து இந்த பிங்கிறது என்னென்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வீலு. ஓகேங்களா? ஸோ அதுக்கே மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வி ஈக்குவல் டு ஒமேகா ஆர். விங்கிறது என்னென்னா, இதை வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருந்தாங்கன்னா, கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணுன்னா, இங்கே 1000 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்ரு, ஹவருங்கிறது 3600 செகண்டு. இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர்றது வந்து மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதில் வந்து படம் வந்து இப்படி தான் இருக்கும். இனிஷியலாக கொடுக்குற ரெண்டு வீலு, ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க. சிலிண்டர் கடையில் டிஸ்டன்ஸ் ஏன்னு எடுத்துக்கணும், இதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டு இதுதான் மஸ்ட்டு. ஸோ இது வரைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாதி மார்க் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலாஸ்லாம் எடுத்து போட்டிங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பாதி மார்க் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து செகண்ட் யூனிட்டு. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுத்தினா ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching Siva channel.